பாபர் மசூதியை கடுத்து கியான்வாவி மசூதிக்கு ஆபத்து வந்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டு மதவரி சக்திகளுக்கு துணை போகிறது என்று நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறத தீர்ப்பு. ஒருவேளை ராமர் இவர்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்பட மாட்டார் என்று சொன்னால் ராமர் ஆலயத்தை இடிக்க கூட இவங்க தயங்க மாட்டார். பூஜை பொருளை தொட்டுவிட்டான் என்பதற்காக ஒரு 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 பட்டியலின சிறுவனை கட்டி வைத்து அடிக்கிறாங்கள, அப்போ உங்களுக்கு அவன் இந்துன்னு தோணல யாருன்னு கேட்குறாங்க. கேரளாவில் 18 நாள் அந்த யாத்திரை போகுது. ஆனால் வந்து மதவெறி சக்திகள் வளர்ந்து இருக்கிற உத்தரப்பிரதேசிலையும் குஜராத்திலையும் 2 நாள் 1 நாள் அப்படிங்கிறதான் போகுது. இந்தியாவினுடைய பொது சொத்துக்களை தனியார்களுக்கு கொடுத்து அதன் மூலம் கமிஷன் மாதிரி வந்து நீங்கள் வந்து எலக்டோரல் பாண்டில் வாங்கின பணம் முழுவதும் கொட்டி கிடக்கிறது, அதை முழுவதும் தூக்கி எறிகிறாங்க. குறிப்பாக இந்த பரந்தூரில் ஒரு 16 கிராமங்களில் மக்கள் வாழ்கிற இடங்கள், அவர்களுடைய விவசாய இடங்கள், நிலங்கள் அனைத்தையும் வந்து அவங்ககிட்டருந்து எடுத்துக்கிட்டு தான் அந்த விமானங்களை அமைக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தல நுண்ணிதி நிறுவனங்களினுடைய அட்டூழியம் என்றே சொல்லுவேன், அது அதிகரிச்சிருக்கு. வணக்கம். சொல்வது தெளிந்து சொல். ஒவ்வொரு வாரமும் பேசுவதற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியே இந்த வாரமும் ஏராளமான அரசியல் பிரச்சனைகளும் இருக்குது விவாதிக்கிறதுக்கு. இந்த புலி வருது புலி வருதுங்கிற மாதிரி மின்கட்டண உயர்வு வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் கருத்து கேட்பு கூட்டம்லாம் நடந்த பிறகு ஏற்கனவே அரசாங்கம் என்ன முன்மொழிவு வச்சுருந்தாங்களோ அதே அடிப்படையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இந்த மின்கட்டண உயர்வு என்பது அமுலாக்கத்திற்கு வரும் என்று தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை மக்கள் தலையின் மீதான ஒரு சுமை ஆகவே இதை வாபஸ் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அப்படியான அறிக்கை வந்து கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்கிவிடும், இந்த அணி இப்படியே இருக்கக்கூடாதுன்னு விரும்பக்கூடிய சக்திகள்லாம் இருக்குது, அவங்க இதை பயன்படுத்தி ஒரு குழப்பத்தை உருவாக்கிடுவாங்க அப்படின்னு முரசொலி அது சம்மந்தமாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கு. ஆனால் வந்து ஒரு தோழமை கட்சி என்கிற முறையில் மக்கள் பக்கம் என்று ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுவது கூட்டணிக்குள் எப்படி ஒரு குழப்பத்தை உருவாக்கும் அப்படிங்கிற கவலை முரசொலிக்கு எங்கிருந்து வருதுன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இல்லை, ஆக்சுவலாக இதற்கு முன்னதாக தமிழக முதலமைச்சரே தவறுகள் என்று அவங்களுக்கு படுறத சுட்டி காட்டுவாங்க, தீக்கதரும் பல நேரங்களில் இதை சுட்டி காட்டுது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், அநேகமாக மாநில மின்வாரியங்கள் அனைத்தும் ஒரு மிக கடுமையான நெருக்கடிக்குள் சிக்கி இருக்கின்றன என்பது ஒரு உண்மை. இதில் மிக பிரதானமான விஷயம் எங்கிருந்து வருதுன்னா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக வருது. இப்போ உதாரணமாக நீங்கள் கொரோனா காலத்தில் இவங்ககிட்ட பைசா இல்லை, மொத்த மாநில வருவாயில் 3% தான் கடன் வாங்க முடியும் என்று இருந்ததை 5% மாற்றிட்டு நீ அதில் ஒவ்வொரு 0.25% அல்லது 0.5% ஒரு நிர்பந்தத்தை வைக்கிறாங்க. 5% இவங்க ஆட்டோமேட்டிக்காக வாங்க முடியாது. அதில் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து மின்சாரத்தை தனியார் மயமாக்கணும், இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணணும், இதெல்லாம் கார்பரேஷன் ஆக்கணுங்கிறத நீங்கள் அமல்படுத்துனீங்கன்னா 0.25% அளவுக்கு வாங்கலாம் என்று சொல்கிறாங்க. ஸோ ஒரு கடுமையான நெருக்கடியை மாநில அரசுகள் எல்லா அரசுகளுமே சிக்கிட்டு. பட் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பிரச்சனை என்று வருகிற போது மாநில அரசாங்கம் எந்த செலவை கூட்டுறது எந்த செலவை குறைக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. இப்போ உதாரணமாக செப்டம்பர் 1 அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கும்.
கிட்டத்தட்ட எவ்வளவு தாது மணல் அல்லாங்களோ அதை போல 4.5 மடங்கு மணல் அவங்கவுங்க குடலில் இருக்குது. தாது மணல், தாது மணல் இதெல்லாம் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டதுன்னு நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அதுவும் தலைமை நீதிபதி ரிட்டையர் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னால் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னா, அதை நீங்கள் வந்து யார் திருடினாங்களோ அவங்களே விற்றுக்கலாம், ராயல்ட்டி மட்டும் நீங்கள் நினச்சா வாங்கிக்கலாம் அப்படின்னு மாநில அரசாங்கத்தை சொல்கிறார். இது ஒரு பார்ட். 2015 சகாயம் கமிஷன் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஒரு 1,00,000 கோடி அளவிற்கு இந்த கிரானைட்டை உற்பத்தி செஞ்சவங்க அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குது, அதை வசூலிக்கணும்னு சொல்லியிருக்கு. அது பல விஷயங்களே சொல்லியிருக்கு. உயர்நீதிமன்றம் அது எனக்கென்னு கீழே போட்டு உட்கார்ந்துருக்கு. அந்த 1,00,000 கோடியை வசூலிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தா அதை செய்ய முடியும் என்றால், இன்ஃபேக்ட் நம்ம சிபிஎம்னுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான அறிக்கையிலே நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, ஆற்று மணல், தாது மணல், கிரானைட் இதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் சட்ட விதிமுறைகளின்படி அரசே ஏற்று நடத்தினால் வேலைவாய்ப்பு அதிகமாகும், அதே சமயத்தில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதியை சமாளிப்பதற்கான ஏற்பாடு வரும் என்று. ஸோ மின்சாரத்தின் மூலமாக 20,700 கோடி ரூபா மின்சார கட்டண உயர்வின் மூலமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு வரி உயர்வின் மூலமாக 1,700 கோடி ரூபாய் அளவுக்கு கூடுதலாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1,00,000 கோடியை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், 5 வருஷத்துக்கு இதை பண்ண வேண்டியதில்லை. எனவே இந்த மாதிரி நவீன தாராளமய கொள்கைகள் அமலாக்கம் என்று வருகிற போது அதிகாரிகள் பல விஷயங்களை அரசின் மீது திணிப்பாகுங்க, நிர்பந்தப்படுத்துவாங்க, அதை ஏற்கக்கூடாது என்று நான் சொல்ல வரேன். ஆமாம், அது இந்த திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் மின்சாரம்ங்கிற தலைப்பில் 220 to 229 வரைக்கும் 9 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 2 விஷயம் அதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, திமுக ஆட்சிக்கு வந்தால் மாதாந்திர கணக்கீட்டு முறையை அமலாக்குவோம். இன்னொன்று, அந்த யூசேஜ் சார்ஜஸை நாங்கள் வந்து கைவிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மின் திருத்தம், மின் கட்டண திருத்தத்தில் இந்த ரெண்டையுமே நடைமுறைப்படுத்தலை. சொன்னதை செய்வோம் என்கிற அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்வது எப்படி குற்றமாகும்? அரசாங்கத்துக்கு நெருக்கடி இருக்கிறது என்பது உண்மை, டான்ஜெட்கோவுக்கு நெருக்கடி இருக்கிறது என்பது உண்மை. இந்த ரெண்டு உண்மையும் மார்க்சிஸ்ட் கட்சி எடுத்துக்கொண்ட பிறகுதான் என்ன பிரச்சனைக்கு வருதுன்னா, ஆனாலும் கூட இந்த உயர்வு என்பது சாதாரண மக்கள் தாங்க முடியாதது, எனவே இது மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுது. இப்போ ஒன்றிய அரசாங்கம் அதுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு மாநில அரசின் மீது தலையின் மீது வைக்கிற போது அதை வலுவாக எதிர்க்கிறோம்ல, அப்படித்தானே இது? எனவே அதை அப்படித்தான் பார்க்க வேண்டும், அதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் நல அரசு என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு ஒரு தோழமை சுட்டல் என்பது அவசியம். இன்னொரு பிரச்சனை, இப்போ நீதிமன்றங்களெல்லாம் வந்து எப்படி இருக்குங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. அண்மையில் உச்ச நீதிமன்றம் 2 விஷயங்களில் தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, கியான்வாபி மசூதிக்குள் சிவலிங்கம் இருக்கிறது என்று ஒரு 5 பேர் பெட்டிஷனை போட்டிருக்காங்க. இந்த பெட்டிஷன் விசாரணைக்கு உகந்தது என்று உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படின்னா இப்போ வந்து பாபர் மசூதிக்கு அடுத்து கியான்வாபி மசூதிக்கு ஆபத்து வந்திருக்கிறது. தமிழகத்தில் பல இடங்களில் பெரியார் சிலை இருக்கிறது, அதில் கடவுள் இல்லை என்கிற அவருடைய கருத்து பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரிகள் நீக்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு மனு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. இது குறித்து பதில் சொல்லணும், தமிழக அரசு விளக்கம் சொல்லணும்னு உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, கடவுள் இல்லை என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணணும்னு உச்சநீதிமன்றம் கேட்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இதில் வருது. இப்படியெல்லாம் உச்சநீதிமன்றம் இப்படியெல்லாம் ஒரு கேட்க முடியுமாங்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. நான் என்ன கேட்குறேன், இதுக்கு என்ன கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஹேபியஸ் கார்பஸ் போட்டால் உச்சநீதிமன்றம் கண்டுபிடிச்சி கொடுக்குமா? சி, சிம்பிளி இல்லாஜிக்கல். சி, க்வெஸ்டின் என்ன, ஒருவர் தான் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இல்லை என்றும் அவர் சொல்கிறார், தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். அந்த கருத்தை உச்சநீதிமன்றம் சரின்னு ஏற்றுக்கலாம், தவறுன்னு சொல்லலாம், அல்லது இதை பண்ண அதை விட்டுட்டு நான் கருத்து கேட்குறேன்னு போனால் இதுக்கெல்லாம் பேர் என்னது? அவங்க ஜன நான் உறுதியாக என்ன நம்புகிறேன்னா, ஏன் தமிழக அரசாங்கக்கிட்ட இந்த கருத்தை கேட்கணும்? எனக்கு என்ன, உச்சநீதிமன்றமே எழுதி வச்சுருக்க பல கருத்துக்களின் மீது எனக்கு மாற்று கருத்து இருக்குது. உச்சநீதிமன்றம் எழுதி வச்சுருக்கிறது, இதை வந்து நீங்கள் நீக்குங்கன்னு அவங்ககிட்ட போய் நிற்க முடியுமா, அல்லது யாருக்காவது நோட்டீஸ் அனுப்ப முடியுமா? ப்ராப்ளம் என்ன,
ஒரு கருத்தை பெரியார் முன்வைக்கிறார். அந்த கருத்து உங்களுக்கு உடன்பாட, ஒருத்தருக்கு உடன்பாடானதாக இருக்கலாம், ஒருத்தருக்கு முரண்பாடானதாக இருக்கலாம். ஒருத்தர் வந்து கடவுள் இருக்குன்னு சொல்கிறதே தன்னை வந்து அவமானப்படுத்துகிறதா ஒருத்தர் நினைக்கலாம். அதுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவீங்களா நீங்கள்? கடவுளை நம்பாதவன் காட்டுமிராண்டின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஏன் இப்படி சொன்னாருன்னு நீங்கள் நோட்டீஸ் அனுப்ப முடியுமா? எனவே இட் இஸ் நன் ஆஃப் தயர் பிஸ்னஸ். அரசியல் சாசனம் ஃப்ரீ டு எக்ஸ்பிரஸ்னு கருத்து சொல்வதற்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறது, அதுலேயே உச்ச நீதிமன்றம் குறுக்கிடுகிறது. இந்த பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கடவுள் இருக்கிறார் என்று சொல்வதற்கும் இல்லை என்று சொல்வதற்கும், அவர் இருக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை என்று சொல்வதற்கும், கடவுள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்வதற்கும் ஒருத்தருக்கு உரிமை இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் நான் என்ன கேட்குறேன், புல்புல் பறவையில் சாவர்கார் போனாருன்னு சொன்னால் தலையிடாத ஒரு உச்ச நீதிமன்றம், அப்படி அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ அவங்களே என்ன, அதை எழுதினவங்களுக்கே ரொம்ப வெக்கமாகி போய் அதை கவித்துவத்தோடு எழுதணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. கவிதைக்கு பொய்யலகுன்னு அங்கே போய் தான் சொன்னோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. நீங்கள் இதில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும், ஏய் வரலாறுனா வரலாறு தான்ப்பா அப்படின்னு. அப்போ இனிமே சார்புத்தன்மை இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன கேன்வாபி இஷ்யூவை பொறுத்தளவில், ஒன்று நம்முடைய 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் தெளிவாக சொல்லிடுச்சு. ஏங்க, இந்தியா மட்டும் இல்லைங்க, சிலுவை இரண்டு உலகப் போர்களிலும் இறந்ததை விட சிலுவை போரால் இறந்தவர்கள் தான் அதிகம். இன்னொன்று, நீங்கள் அந்த இடத்தில் இதற்கு முன்பு என்ன இருந்தது என்று ஆராய புகுந்தீர்கள் என்றால் அதற்கு முடிவே இருக்காது. இல்லை, இந்த சட்டமே வந்து 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவில் வழிபாட்டு தலங்கள் என்ன நிலைமையில் இருந்ததோ அதே நிலை நீடிக்க வேண்டும்ங்கிறதா இந்த சட்டம். அந்த சட்டத்தை எப்படி டைலூட் பண்ணுது? ஆமாம், சுப்ரீம் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு அதை பற்றி கவலைப்படாமல், சுப்ரீம் கோர்ட்டு மதவரி சக்திகளுக்கு துணை போகிறது என்று நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறத தீர்ப்பு இது. பல்வேறு பத்திரிகைகள் அது சம்மந்தமாக எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதை நீ தொட்டுக்கவே கூடாது, நீ க்ளோஸ் பண்ணியிருக்கணும்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், சரி, மசூதி இருந்த இடத்துக்கு கீழே லிங்கம் இருக்குது, லிங்கம் இருந்த இடத்துக்கு கீழே என்ன இருந்தது? ஒரு தனியார் சொத்து இருந்தது. ஒரு காலத்தில் தனியார் சொத்துக்கள்லாம் கோயில் கட்டுறதுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அவ்வளோதான் இருக்க முடியாது. இப்படியே தோண்டிக்கிட்டே போனால் எங்கே போவீங்க? அதான், அதாவது ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் கோன்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா காட்டுமிராட்டி காலத்தில் தான் போய் நிற்பீங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ராமரை நம்புவதை விட ரூமரை தான் அதிகமாக நம்பி அரசியல் நடத்துகிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. இன்னைக்கு மசூதி இடிக்கிறாங்க, ஒருவேளை ராமர் இவர்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்பட மாட்டார் என்று சொன்னால் ராமர் ஆலயத்தை இடிக்க கூட இவங்க தயங்க மாட்டார். கட்டாயம் அப்படிதான் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியது. இவங்க எந்த காலத்தில், நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒன்று இந்துத்வா என்கிற கோட்பாட்டை இவர்கள் ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறாங்க. அந்த கோட்பாட்டை சொன்னவர் வந்து ஒரு நாத்திகர். ஒரு நாத்திகர் சொன்னது எப்படி ஒரு மதத்தினுடைய கோட்பாடாக இருக்க முடியும்? என்னுடைய அடிப்படையான கேள்வி, இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இந்துக்களுடைய உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன கேட்குறேன், பூஜை பொருளை தொட்டு விட்டான் என்பதற்காக ஒரு பட்டியலின சிறுவனை கட்டி வைத்து அடிக்கிறாங்கள, அப்போது உங்களுக்கு அவன் இந்துன்னு தோழலை யாருன்னு கேட்குறேன். நீங்கள் எதில் பார்க்குறீங்கன்னா, அரூபமாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி விட்டதாக, மெட்டீரியலாக எதுவும் இல்லாமல், ஆனால் அதே சமயத்தில் கற்பனையில் பாதிக்கப்பட்டதாக நீங்கள் சொல்லுகிற போது தலையிடுகிற நீதிமன்றம் இந்த மாதிரி காங்கிரீட்டான இஷ்யூவில் தலையிட மாட்டேன்னு. நீங்கள் இன்ஃப்ளேஷன் திரும்ப திரும்ப மேலே வந்துக்கிட்டே இருக்குது. அதான் இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, உள்ளூர் முதலாளிகள்லாம் ஏன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க, இங்கே இந்தியாவுக்குள்ளே ஏன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்கன்னு கேட்குறாங்க. அதுதானே ரியல் இஷ்யூ. வேலை கிடைச்சதுன்னா மெஜாரிட்டி இந்துக்கள் தானே வேலை அவங்களுக்கு கிடைக்க போகுது. எனவே பிரச்சனை என்னென்னா, ரியல் இஷ்யூலேருந்து மாறுவதற்கு நீதிமன்றங்கள் துணை போகிறதோ என்கிற கேள்வி இருக்குது. இந்த கேள்வி வந்து நீதிமன்றத்தின் மீது என்ன நீங்கள் மதிப்பு வச்சுருந்தீங்கனாலும் நீதிமன்றம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதில்லை. அயோத்தியில் இருக்கக்கூடிய பாபர் மசூதி இடத்தை இடித்தவனுக்கு சொந்தம்னு சொன்னவங்க தானே. இவங்களுடைய அரசியலே வரலாற்றை வெற்று நம்பிக்கைகளால் ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதுதான் இந்த மதவெறி சக்திகள் குறிப்பாக வடமாநில அவங்களுடைய மூலதனம். அப்போ இதுக்கு எதிராக இந்தியாவில் ஒரு பெரிய மக்கள் ஒற்றுமையை, ஒரு மதச்சார்பற்ற மேடையை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 23வது அகில இந்திய மாநாடு இந்த கவலையை ரொம்ப ஆழமாக பேசுது. மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றிணைவதனுடைய அவசியத்தை தன்னுடைய தீர்மானத்தில் வலியுறுத்துகிறது.
ஆனால் இந்தியாவுடைய பெரிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சி, அதனுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த ஆபத்துகளெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. குறிப்பாக நீங்கள் வந்து அவர் 150 நாட்கள் பாரத் ஜோடோ யாத்திரா துவங்கியிருக்கிறாரு. கேரளாவில் 18 நாள் அந்த யாத்திரை போகுது. ஆனால் வந்து மதவெறி சக்திகள் வளர்ந்து நிற்கிற உத்தரப்பிரதேசிலையும் குஜராத்திலையும் 2 நாள் 1 நாள் அப்படிங்கிறதான் போகுது. அப்படின்னா இந்த ஆபத்தை காங்கிரஸ் புரிந்து கொண்டிருக்கிறதா? மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு பொறுப்பை வைத்து கொண்டிருக்கிற அந்த கட்சி அதிலிருந்து விலகி நிற்பது மாதிரி தான் அவருடைய யாத்திரையே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய நோக்கம் இதுவென்று நான் சொல்ல மாட்டேன். அதில் பொறுப்பில் இருக்கிற ஆட்கள் வந்து சத்தீஸ்கரில் ஒரு கோயில் குடமுழுக்கு ஆர்எஸ்எஸ் தலைவரை கூப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி பத்திரிகையில் செய்தி. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எந்த ஒரு ஆன்மீக தலைவரையும் கூப்பிடுவதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் நீங்கள் யாரை கூப்பிட்றீங்க, ஆர்எஸ்எஸ் தலைவரை எதுக்காக நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பட் காங்கிரஸ் என்பது ஒரு மதச்சார்பற்ற கட்சி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சிபிஎம் கட்டாயமாக காங்கிரசினுடைய பொருளாதார கொள்கைகளை கடுமையாக எதிர்க்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்தியா என்கிற இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு வந்திருக்கிற அச்சுறுத்தலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் சிபிஎம் அது தான் மட்டுமேவோ அல்லது வெறும் இடதுசாரி கட்சிகளை மட்டும் இணைத்து கொண்டோ அது சாத்தியம் கிடையாது. அப்போ இதில் பலருக்கும் பல விதமான விஷயங்கள் இருக்கும். இப்போ ஆர்ஜேடி நாங்கள் தான் முதல் அணி அப்படின்னு தேஜஸ்வி சொல்லியிருக்காரு. ஆம் ஆத்மி கட்சி இன்னொரு பக்கம் நிற்கிது. நிதிஷ்குமார் இப்போ எல்லாரையும் பார்க்க போயிருக்காரு. இப்போ ஆம் ஆத்மி கட்சி பில்கிஸ் பானு கேங்கிராப்பில் ஈடுபட்டவங்க 14 பேரை கொன்னவங்க விடுதலை சம்பந்தமாக எதுவுமே பேசலையே, அது எப்படி அந்த கட்சியை நம்புறது அப்படின்னு சில இஸ்லாமிய நண்பர்கள் என்னிடம் கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், இந்த கட்சிகள்லாம் வந்து அடிப்படையில் மதச்சார்பற்ற கட்சிகள், பட் அவங்களுக்கு ஆசிலேஷன் வரும் போகும். ஆனால் ரொம்ப முக்கியமாக என்னன்னா, உங்களுடைய தேர்தல் நோக்கத்தை தாண்டி இந்த யாத்திரை அமைந்திருக்கு என்பது நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்றால் எங்கே சிரமமான இடங்கள் இருக்கோ அங்கே தானே கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. அதான் மக்களை ரேலி பண்ணணும். அது இல்லாமல் போகுது ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் ஒரு 61 பேர் இடதுசாரிகள் எம்பிக்களை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க சொன்னோம். நீங்கள் ரொம்ப பரிதாபமாக இருக்காது காங்கிரஸ் அதை என்ன சொல்கிறது, அதனுடைய தலைமை இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு ஒரு பகுதி முயற்சி கொடுத்து கொண்டே இருக்காங்க. அதே சமயத்தில் அதனுடைய இயல்பான தன்மையின் காரணமாக நீங்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு சைடுக்கு இழுக்கிறாங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதில் கேரளாக்காரங்க பல பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஊர் தேர்தல் கணக்கை மனசில் வச்சுருப்பாங்க. ஆனால் இதர ராகுல் காந்தியோ அல்லது காங்கிரசினுடைய தலைமையோ இதை வந்து நிராகரிச்சிருக்கணும். நிச்சயமாக நான் இப்போவும் சொல்கிறேன், என்ன தான் அவங்க விமர்சனம் வச்சாலும் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக பிஜேபியை தோற்கடிப்பதற்கு நீங்கள் ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டியிருக்கு அவங்களுக்கு எதிராக. அந்த போராட்டத்தில் நீங்கள் வந்து எல்லாம் ஒரே கொள்கை இல்லையே, மாறுபட்ட கொள்கை. இன்ஃபேக்ட் சிபிஎம்மினுடைய உதயத்திலேயே என்ன இருக்குன்னா, காங்கிரஸ் கட்சியின்பால் அணுகுமுறை என்ன என்பது தான் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ளே வந்த, இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ளே வந்த முரண்பாடான பிரச்சனை. ஆனால் நீங்கள் கட்சி ஆரம்பித்து 40 வருஷத்துக்குள்ள காங்கிரஸை வெளியிலேருந்து ஆதரிக்க வேண்டிய அவசியம் சிபிஎம்முக்கு வந்தது. அது வந்து அந்த குறிப்பிட்ட சூழலோடு சம்மந்தப்பட்டது. அது எவ்வளோ பெரிய டிஸ்கஷனை கட்சிக்குள்ளே உருவாக்குச்சு. அப்போது இதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாத காங்கிரஸ் தலைமை என்பது அது சிரமப்படுவாங்க. நீங்கள் அதில் தான் என்ன வருதுன்னா, நீங்கள் யாரையோ பார்த்து புதுசாக இடம் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறீங்க. கோவாலேருந்து உங்கள் ஆட்டில் 8 பேரை பிஜேபி கடத்திட்டு போகுது. இப்போ கேரளாவில் போகிற இந்த யாத்திரை பாஜகவை அதோட மதவாத அரசியலை எதிர்த்து பேசுவது ஒரு பக்கம், இயல்பாகவே அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இடது ஜனநாயக அணியாக மார்க்சிஸ்ட் கட்சியை விமர்சித்தும் பேசுகிறாங்க. ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்கள் ரொம்ப பக்குவமாக இந்த யாத்திரையை நாங்கள் அரசியல் முக்கியத்துவம் கருதி வரவேற்கிறோம்னு பல இடங்களில் வரவேற்கிறாங்க. இந்த அரசியல் புறச்சூழலை மார்க்சிஸ்ட் கட்சி புரிந்து வைத்திருக்கிறது, கம்யூனிஸ்டுகள் புரிந்து வைத்திருக்கிறாங்க. காங்கிரஸும் இன்றைய அரசியல் நிலைமையை புரிந்து கொண்டு எதிர்வினை ஆற்றுவது ரொம்ப அவசியம். அதில் ஒரு இடைவெளி இருக்குது. அவங்க வந்து
கேரளாவுக்குள் போகும்போது சிபிஎம் அரசாங்கத்தை விமர்சித்து பேசுவதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அவங்க விமர்சித்து பேசட்டும். நீங்கள் இது இப்போ இங்கே 9 நாள் போட்டதை நான் க்வெஸ்சன் பண்ண மாட்டேன். ஆனால் குஜராத்து எலெக்ஷன் வரப்போகுது, என்ன பண்ண போகிறீங்க? 1000 தான் இருக்கட்டும், உங்களை இடி போடுன்னு போட்டபோது சிபிஎம் அது தப்பு பழிவாங்குறீங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதே நேரத்தில் தான் ராகுல் காந்தியை வந்து நேஷனல் ஹெரால்டில் இடி வந்து ட்ரில் பண்ணும்போது இது தப்பு அரசியல் பழிவாங்குதல்னு சிபிஎம் சொல்கிற அதே நேரத்தில் தான் இங்கே சொப்னா சுரேஷில் பிரச்சனையில் வந்து பாஜக டோனை வந்து காங்கிரஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. அது என்ன, நான் என்ன கேட்குறேன், உண்மையிலேயே பினராயி விஜயன் தப்பு தான் பண்ணியிருக்காருன்னு அவங்க சொன்னால் பரவாயில்ல. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, முதல்ல வந்து இடி ஏன் விசாரிக்கலைன்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க. இவங்களை இடி கூட்டிகிட்டு போயிடுச்சா, இப்போ அவங்க டோனை மாற்றி சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் சிபிஎம் மாநில அலுவலகம் கேரளாவில் அதில் யாரோ குண்டடிக்கிறாங்க, ராகுல் காந்தி எனக்கு இருக்கிறார், கண்டிக்கணும்ல. நீங்கள் ஒரு லீடர்னு வரும்போது அந்த ஊரில் என்னவா இருக்கட்டும், அதுக்கு பின்னாலையும் ஏபிவிபி ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பு திருவனந்தபுரம் மார்க்சிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் வீட்டில் தாக்குதல் நடத்துகிறாங்க, திருவனந்தபுரம் கட்சி மாவட்ட குழு அலுவலகத்தில் நடத்துகிறாங்க, ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலை. பட் தேசம் மிகப்பெரிய அபாயத்தில் இருக்கிற போது எல்லாத்தையும் இணைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதில் இருந்து காங்கிரஸ் விலகி போக வேண்டாம், அதுக்கு குந்தகமாக பண்ண வேண்டாங்கிறது தான் நம்ம சொல்ல விரும்புகிறதே தவிர மற்றபடி காங்கிரஸோடு வந்து நம்ம தொடர்புலேயே இருப்போமா, இருக்காது. இந்தியாவினுடைய ஆளும் வர்க்கத்தை நீங்கள் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகளில் ஒன்று காங்கிரஸ். இந்த மாதிரியான மலைப்பாம்பு மாதிரி எல்லா கட்சி எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் விழுங்கி ஏப்ப விட துடிக்கிற இந்த பின்னணியில் இப்போ அண்மையில் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு கெஜ்ரிவால். அதே போல் ஹேமந்த் சோரன் அவரும் நம்பிக்கை ஆட்சிக்கு ஆபத்து வருகிற போது அதில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பீகாரில் ஒரு டில்ட் நடந்திருக்கு, டோட்டலாக தலைகீழ் மாற்றம் என்பது நடந்திருக்கு. இன்றைக்கு கோவாவில் இந்த டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ இவரு அரசியல் பிரச்சாரத்தோடு சேர்ந்து நீங்கள் அந்த கட்சிகளை பாதுகாக்கிற போராட்டத்தையுமே இது போன்ற கட்சிகளை நடத்த வேண்டிய தேவை இருக்குது. இல்லை இல்லை, அதுதான் நீங்கள் ஐடியாலஜிக்கலாக உங்கள் கேடரை அது சிபிஎம்மாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், அல்லது காங்கிரஸாக இருக்கட்டும், அல்லது திமுகவாக இருக்கட்டும், எல்லா பார்ட்டிக்குமே இது ஒரு எச்சரிக்கை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அஃப்கோர்ஸ் எங்களை யாரும் தொட முடியாது அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் வந்து கபலீகரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளணும். அதில் மிக இலகுவான இரையாக காங்கிரஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்தியாவினுடைய பொது சொத்துக்களை தனியார்களுக்கு கொடுத்து அதன் மூலம் கமிஷன் மாதிரி வந்து நீங்கள் வந்து எலக்டோரல் பாண்டில் வாங்கின பணம் முழுவதும் கொட்டி கிடக்கிறது, அதை முழுவதும் தூக்கி எறிகிறாங்க. எல்லா கட்சிகளுமே எலக்டோரலாக தோற்கடிக்கிறது இல்லை, தேர்தல் ரீதியாக சங் பரிவாரை தோற்கடிப்பது மட்டும் போதாது, கருத்தியல் ரீதியாக அவங்களை தோற்கடிக்கணும். தமிழ்நாட்டில் அவர்கள் கால் ஊன்றியது மண்டக்காடு கலவரத்தை வச்சு தான், கோயம்புத்தூரில் இஸ்லாமிய வியாபாரிகளுக்கு எதிராக எல்லாத்தையும் திரட்டினதன் மூலமாகத்தான். இப்படி இந்தியா முழுவதும் இது பேசிக்கொண்டே நீங்கள் போகலாம். சென்னையில் இப்போ 2வது விமான நிலையம், ஆனால் எந்த ஒரு வளர்ச்சி பணி வருகிற போதும் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தான் அந்த வளர்ச்சியை நோக்கி போகணுமாங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பரந்தூரில் ஒரு 16 கிராமங்களில் மக்கள் வாழ்கிற இடங்கள், அவருடைய விவசாய இடங்கள், நிலங்கள் அனைத்தையும் வந்து அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு தான் இந்த விமானங்களை அமைக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. மார்க்சிஸ்ட் கட்சி கூட தன்னுடைய அறிக்கையில் வந்து மக்களுடைய ஒரு ஒப்புதல் இல்லாமல் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் நீங்கள் வந்து தானடித்த மூப்பாக உடனே போய் அவங்ககிட்டிருந்து பறித்து இந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது மக்கள்கிட்ட ஒரு கோபத்தை உருவாக்கியிருக்கு. பொதுவாக தமிழ்நாட்டை ஒரு 1 மாநிலமாக மாற்றிவிட வேண்டும் என்கிற ஒரு வேகமும் அதன் காரணமாக எழுகிற பிரச்சனைகளுமாகத்தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை பொறுத்தவரை. இன்ஃபேக்ட் 2வது விமான நிலையம் சம்மந்தமான பிரச்சனை வந்த பொழுது கலைஞர் வந்து அதை பண்ணலை. உங்களுக்கு வந்து நினைவு இருக்கான்னு தெரில, பிரகாஷ் அங்கேருந்து வந்து கலைஞர் அவர்களை சந்தித்தார்.
அப்போது விமான போக்குவரத்து துறை அமைச்சராக மாறன்தான் இருந்தார். அப்போ அதை வந்து இதை கைவிடணும், இது சரியில்லை அப்படின்னு கலைஞர் ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிட்டார். அவராக அதை ரத்து பண்ணலை, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார், விட்டார். இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் பொதுவாக இந்த திராவிட மாடல் என்பதில் அக்கறை செலுத்துகிற பலருக்கும் கூட என்ன இருக்குன்னா, நீண்ட நெடுங்காலமாக ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் வந்து அனுமதி கேட்டு அப்படி கேட்டு தான் பண்ண வேண்டியிருந்தது. இப்போ ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அவரவர் பண்ணலான்னு. எனவே தமிழ்நாட்டை வேகமாக கொண்டு போகிறதுக்கு இது கிடைச்சிருக்க வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் குடியிருப்பவர்களில் பட்டியல் இனத்தவர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்காது, காமன்சேஷன் கூட கிடைக்காது. வீட்டை எங்கே எடுத்துக்கொண்டு போய் கட்டுவாங்க, நீங்கள் இடிச்சிட்டிங்கன்னா. ரெண்டாவது, சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. கலெக்டர் என்ன சொல்கிறாரு, இவர் சிபிஎம்காரரு எதிர்த்து பேசுவார். அப்போ கருத்து கேட்பு கூட்டமே வந்து ஒரு இதாகிறது இல்லை. கருத்தை சொன்னாலே நீ வளர்ச்சிக்கு எதிரானவன் எப்படி அதிகார வர்க்கத்தினுடைய பார்வையை அதில் ஒரு மாற்றம் வரணும், மாற்றம் வரணும். அதை வந்து முதலமைச்சர் நேரடியாக என்ன சொல்கிறேன்னா, இவங்க வந்து ரெண்டாவது இது வந்து இதுவரை என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டு வரல, டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு என்னென்னு வரல, யாருக்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடுப்பாங்கங்கிறது வரல. பிறகு நீங்கள் வந்து கருத்து கேட்பு கூட்டத்தில் ஒரு எல்லாத்தையும் வரவிடுற ஏற்பாடு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஆஃப்டர் அவங்களுடைய இன்னொரு விமான நிலையம் வர வேண்டும் என்பதில் காட்டுகிற அக்கறையை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த அக்கறை மக்களுக்கு பாதிப்பு இல்லாமலும் ஜனநாயக வழிமுறைகளின்படி நடத்தப்பட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இந்த இடம் வந்தால், இந்த இங்கே பரந்தூரில் வந்தால் வீடுகள் இடிக்கப்படும், மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்கிற எண்ணம் இருக்கிறதுனால நாளைக்கு இன்னொரு பிரச்சனையே வருது. சில 10க்கு மேற்பட்ட நீர்நிலைகள் மூடப்படும் அபாயம் இருப்பதாக சொல்லியிருக்கு. இப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. நகராட்சி எல்லைக்குள்ளே சுங்கச்சாவடி இருக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது, நகராட்சி எல்லைக்குள்ளேயே இருக்குது, அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை தொடர்ந்து அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று உடன்பாடு ஏற்பட்டது. பேச்சுவார்த்தைக்கு ஆவணங்களோடு போகும்போது தான் என்ன தெரியுதுன்னா, சுங்கச்சாவடியும் அதனுடைய அலுவலகங்களும் அமைந்திருப்பதே ஒரு நீர்நிலையின் மீது தான். அப்போ நீர்நிலையின் மீது எந்த கட்டுமானங்களும் அமைக்கக்கூடாதுன்னு நீதிமன்றங்கள் சொல்கிற போது இதை மட்டும் நீங்கள் எப்படி அமைக்க முடியும், அதை அகற்ற வேண்டும் என்று இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களில் அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கணும். கடைசியாக வந்து இந்த நீதிமன்றங்கள் வந்து எப்போதாவது அபூர்வமாக சில நல்ல கருத்துக்களை சொல்லுவது உண்டு. ஒரு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஏழைகள்கிட்ட கொடுத்த கடனை வாங்குறது ரொம்ப கெடுபிடி பண்ணாதீங்க, கார்ப்பரேட்டுகள்கிட்ட கொடுத்த கடனை வசூலிக்கிறதுக்கு கெடுபிடி பண்ணுங்கள், இவங்களை ரொம்ப மென்மையாக அணுங்கன்னு ஒரு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ், இந்த நுண்கடன் நிறுவனங்கள் வந்து இந்த சுயஉதவி குழு கொடுத்த கடனை வசூலிக்கிறதுல ரொம்ப அத்துமீறிய நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. பல இடங்களில் வந்து பெண்கள் ஒரு சொல்லுனா துயரத்திற்கும் உளவியல் பாதிப்புக்கும் உள்ளாகிறாங்க. அப்போ அதை முன்வைத்து தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கட்சி, ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற அமைப்புகள்லாம் ஒரு வலுவான இயக்கத்தை முன்னெடுப்பது என்று முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது போன்ற பிரச்சனைகளையும் தமிழ்நாடு அரசு, ஏன்னா பெண்களுக்கு இலவசமான பேருந்து பயணத்தை, மாணவிகளுக்கு வந்து இந்த 1000 ரூபா ஊக்கத்தொகையை கொடுத்து ஒரு பெண்களுக்கான அரசு என்று தன்னை காட்டிக்கொள்ள முனைகிற இந்த அரசு, இந்த நுண்கடன் பிரச்சனையிலையும் சீரியஸான ஒரு தலையீட்டை பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மவுண்டிங் இஷ்யூவாக வளர்ந்து வருகிற முக்கியமான பிரச்சனையாக மாறிடுது. இல்லை, ஒன்றுதான், நீங்கள் வந்து என்ன பிரச்சனைனா, நீங்கள் அரசாங்கம் உண்மையில் நீங்கள் பெண்களுக்கும் தான் அதை எடுத்தாங்க, முன்னெடுத்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் குறையாக இருக்கிற, பணவீக்கம் குறையாக இருக்கிற மாநிலங்களில் கேரளாவுக்கு அடுத்த நிலைமையில் தமிழ்நாடு தான் இருக்குது. அந்த பணவீக்கம் குறைவாக இருப்பதற்கான காரணம் வந்து பெண்கள் வந்து இலவசமாக பயணம் செய்வதற்கான வாய்ப்பு. ஏன்னா அவங்களுடைய இந்த பயணத்துக்கான செலவு குறைஞ்சதன் மூலமாக அது குறைந்திருக்கு என்று அவங்க முன்வைக்கிறாங்க. ரொம்ப நல்ல முன்னெடுப்பு, 1000 ரூபா கொடுக்கறது நல்ல முன்னெடுப்பு. நீங்கள் வந்து சுயமரியாதைன்னு சொல்கிறோம்ல, அதை இலக்க வைக்கிறாங்க. ஒரு எனவே இதில் கொஞ்சம் காவல்துறையை உடனடியாக தலையிட சொல்லணும். சம்மந்தப்பட்ட அமைப்புகள், நீங்கள் ரெவன்யூ மற்றவங்கள்லாம் இதில் தலையிடுவதற்கான வாய்ப்பு என்னங்கிறத பார்க்கணும். அதீத வட்டி வாங்கிறத தடை செய்யணும்.
அதை வந்து தடை செய்வது என்பது அப்படி எங்கேயாவது அதீத வட்டி வாங்கினாங்கன்னா அந்த நிறுவனம் தடை செய்வதையே அவங்க உத்தரவாதப்படுத்தணும், தடை செய்வதை உத்தரவாதப்படுத்தணும். அந்த நிறுவனம் அப்படி இருக்கக்கூடாது, அந்த நிறுவனம் இயங்கக்கூடாது என்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டிய அமைப்பு இருக்குது. தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதில் தான் என்னென்னா, நீங்கள் வந்து கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு சங்கங்களினுடைய முக்கியத்துவம் வருது. இப்போ அது சீரழிக்கப்பட்டிருக்கு, கடந்த சில வருடங்களாக அது கிட்டத்தட்ட சீரழிக்கப்பட்டிருக்கு. அதை ரெஜுவினேட் பண்ணுறது, அல்லது கேரளா மாதிரி வந்து ஒரு கேரளா பேங்க், நுண்ணுதி இல்லா கடன்களை வழங்குவதற்காகவே சில ஏற்பாடுகள் கேரளாவில் கேரளாவில் இருக்கு. எனவே கேரளாவில் இருக்கிற எல்லாமே தமிழ்நாட்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கேரளா பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் நாம் சில பெஸ்ட் ப்ராக்டிசஸை இதை முன் வைப்போம். கேரளாவில் இப்படி இருக்கே இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். தமிழ்நாடு அரசாங்கம் கூட தமிழ்நாட்டில் இப்படி இருக்கே நீங்கள் பண்ணுங்கன்னு கேட்கலாம். இப்போ அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அவங்க சைலண்டாக பண்ணிட்டு போயிட்டு அமலாக்கிட்டாங்க, அவங்க வேலையில் அமலாக்கிட்டு அவங்க போய்கிட்டே இருக்காங்க. இங்கே கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். எனவே நாங்கள் அன்றைக்கே நடத்திட்டோம், நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக அந்தந்த மாநிலம் அததுக்கான. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நுண்ணிதி நிறுவனங்களினுடைய அட்டூழியம் என்றே சொல்லுவேன், அது அதிகரிச்சிருக்கு. இந்த பின்னணியில் தமிழக அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்துவதற்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும். ஒவ்வொரு வாரமும் அவ்வப்போது முன் வருகிற அரசியல் நிகழ்வுகளையும் மக்கள் பிரச்சனைகளையும் தொடர்ந்து சொல்வது தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் விவாதித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய பேசுவதற்கு இருக்கிறது, அடுத்தடுத்த வாரங்களில் பேசுவோம். வணக்கம், நன்றி.